ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்குதுங்க. மார்னிங்கும் மழை வருது, ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போதும் மழை வருதுங்க. இடையில கொஞ்சனாவது வெயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இல்லைங்க, அப்போவும் மிஸ்ட்டு மூடிட்டு தான் இருக்குது, ட்ரிசில் ஆகுது, சில சமயம் பலத்த மழையாகவும் இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரெண்டு பூக்களுடைய டிஃப்ரென்ஸ் இங்கே காட்ட போகிறோங்க. ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும், இன்னொன்று மஞ்சள் கலரில் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா ஷேப்பில் இருக்கும். ஒன்று வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டு, இன்னொன்று வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய விதையாக மாறக்கூடியது. அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க குவீன்ஸ் லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் லேடிஸ் அம்ப்ரல்லா ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இதுக்கு வந்துட்டு குவீன்ஸ் லேஸ் ஃப்ளார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை ஒரு ஆர்னமெண்டல் ஃப்ளாரு, பார்க்குறதுக்கு அந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, த்ரெட்டு வச்சு, அதே போல் இருக்குங்க. நல்லா அழகாக குட்டி குட்டியான ஃப்ளார்ஸு வெள்ளை கலரில் இருக்கும். அது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும், தனித்தனியாக நம்ம பார்க்கும் போது ரொம்ப அழகான ஃப்ளார்ஸ். இது வந்துட்டு கார்டனில் நம்ம வளர்க்குவோம். ஆனால் இந்த எலோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் வந்துட்டு சோம்பு பூங்க. சோம்பு நம்ம நார்மலாக நம்ம ஸ்பைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோங்க இல்லைங்களா, அந்த பூ தான். இதோடைய செடியும் நம்ம வந்துட்டு சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், கீரை வகை மாதிரி. அதே போல் அது விதையாக மாறும் பொழுது ஸ்பைசஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதை வந்துட்டு பெருங்காய செடி அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க, அது பெருங்காயம் இல்லைங்க, சோம்பு செடி தான். ஆனால் ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாதிரி ஃப்ளார்ஸ் தான் இருக்கும் அம்ப்ரல்லா ஷேப்பில், ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.